B என்ற இரண்டு குழாய்கள் இரு குழாய்கள் தனித்தனியே 10.20 நிமிடங்களில் நிரப்புகின்றன. C என்ற குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 15 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன? சரிங்களா, அதாவது பார்த்தோம்னா நம்ம டைமண்ட் டோப்பி என்ன அதே கான்செப்ட் இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஏ வந்து பார்த்தோம்னா எத்தனை நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க? 10 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. ஓகே, பி பார்த்தோம்னா எத்தனை 20 மினிட்ஸ்ல அவங்க ஃபில் பண்றாங்க. நெக்ஸ்ட் நான் சி என்ற குழாய் வந்து நீர் திரும்பிய தொட்டி காலி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நிமிஷத்துல? 15 நிமிஷத்துல. சோ சி என்ற குழாய் வந்து 15 மினிட்ஸ் தான் அந்த தொட்டியை வந்து காலி பண்றோம். சோ இது காலி பண்ணிக்கணும்ன்றதால நான் மைனஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்ப என்ன பண்ணா அந்த தொட்டியோட கொள்ளளவு எவ்வளவுன்னு தெரியாது. நான் என்ன பண்றேன், இதுக்கு மூணு நம்ம ஏசியை பண்ணா அந்த தொட்டியோட கொள்ளளவு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அப்போ அந்த தொட்டியை இதை எரிசியம் பாருங்க, இதுல எரிசியம் வந்து சாப்பிட்டு சொல்றேன், நீங்க தனியா வேணா ஒப்பிட் பண்ணி பாருங்க. 60 வரும். சரியா? சரியா, 60 வரும். இதுல பெரிய நம்பர் என்ன? 20 வந்து 10 டிவைட் ஆகும், 15 டிவைட் ஆகாது. சோ 20 அடுத்த மாதிரி 40, 40 10 டிவைட் ஆகும், 15 டிவைட் ஆகாது. சோ 20 அடுத்த மாதிரி பார்த்தா 60 வந்து 10 டிவைட் ஆகும், 15 டிவைட் ஆகும். சோ 60 இஸ் தி எல்சிஎம். ஓகேங்களா? அப்ப அந்த தொட்டியோட கொள்ளளவு என்ன? 60 லிட்டர். ஓகே, அப்ப ஏ மட்டும் பார்த்தனா 10 மினிட்ஸ்ல இந்த 60 லிட்டர் ஃபில் பண்ணிரோம். சரிங்களா? அப்போ 1 மினிட்ஸ்க்கு எத்தனை லிட்டர் அது போடணும்? 6 லிட்டர் போடணும். புரியுதுங்களா? சரி, மொத்தம் கொள்ளளவு 60 லிட்டர். ஆனா இது வந்து பார்த்தனா 10 மினிட்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிரோம். அப்போ 1 மினிட்ஸ்க்கு எத்தனை லிட்டர் போட்டா 60 லிட்டர் வரும்? 6 லிட்டர் போட்டா 60 லிட்டர் வரும். சோ 10 மினிட்ஸ்ல 1 மினிட்ஸ்க்கு 6 லிட்டர் போச்சுன்னா 60 லிட்டர். இது வந்து பார்த்தனா 3 லிட்டர் போடணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொட்டில தண்ணி வெளியே தருந்தால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ஸ்க்கு 4 லிட்டர் வெளியே தரும். ஓகேங்களா? 15 60 20 60 பைத்தா 60. ஓகே, இதுல வந்து இவங்க தண்ணி வெளியே தருந்தால இதை நான் மைனஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம். அப்போ இந்த தொட்டி காலியாக மூன்று குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. சரி, அப்ப என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பி மைனஸ் ஏன்னா இங்க வெளியே இருக்கு சரி ஓகே இது மைனஸ் இப்ப பாருங்க இதை பாருங்க 6 பிளஸ் 3 9 9 4 5 அப்போ 3 ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டா 1 மினிட்ஸ் 5 லிட்டர் தான் சேவ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 1 மினிட்ஸ் 5 லிட்டர் சேவ் ஆகும். நமக்கு ஃபில் பண்ணது தெரியல 60 லிட்டர். சரிங்களா? அப்போ அந்த 60 லிட்டர் எத்தனை மினிட்ஸ்ல ஃபில் ஆயிரும்? அதான் க்வெஸ்சன். சோ ஒண்ணுமே இல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா 60 டிவைடட் பை ஃ
ஒரு தொட்டியை ஏ.பி என்ற இரண்டு குழாய்கள் முறையே 14.24 நிமிடங்களில் நிரப்பும். முதலில் ஏ குழாய் திறக்கப்பட்டு 6 நிமிடங்கள் கழித்து மூடப்படுகிறது. மீதி தொட்டியை பி நிரப்ப ஆகும் நேரம் என்ன? ஓகே, அதான் பார்த்தோம்னா ஏ வந்து பார்த்தோம்னா 14 நிமிஷம் ஃபில் பண்ணணும், பி பார்த்தோம்னா 24 நிமிஷம் ஃபில் பண்ணணும். ஓகே, சி குழாய் கொடுக்கல. ஓகே, ஆனா இப்ப ரெண்டு குழாய் எங்க ஃபில் பண்ற குழாய் தான். ஓகே, இதெல்லாம் உண்மை. இதுல எல்சி வேணா 48 30 லிட்டர் இந்த பி என்ற குழாய் வந்து 30 லிட்டர் ஃபில் பண்ணும். ஓகே, அப்ப பி பார்த்தோம்னா 1 மினிட்ஸ்க்கு 2 லிட்டர் ஃபில் பண்ணுது, சரிங்களா? அப்ப எத்தனை மினிட்ஸ்ல 30 லிட்டர்? 15 மினிட்ஸ்ல 30 லிட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். அதனால 15/2 அடிச்சுன்னா 13/2 = 15 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடுவோம். சோ ஆன்சர் இஸ் 15.